ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிடிஏ சான் அண்ட்ரஸில் ரெண்டு கேங் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா க்ரூவ் ஸ்ட்ரீட் கேங்கும் பாலாஸ் கேங் இருக்காங்க. ஸோ நேத்திக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பாலாஸ் கேங் வந்து போலீஸ்கிட்ட இருந்து நம்மளுடைய காரை ஆட்டையை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருந்த மிஷினில் தேவையில்லாமல் உள்ளே போய் ஆட்டையை கலைச்சி விட்டாங்க. ஸோ இதுக்கு பழி வாங்குகிற விதமாக பார்த்தீங்கன்னா, பாலாஸ் கேங்கை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நம்மளுடைய க்ரூவ் ஸ்ட்ரீட் கேங்கை கூட்டிகிட்டு அவங்க ஏரியாவிலே போய் நம்ம சண்டை செய்ய போகிறோம். இதுக்காக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மூணு பேரை ஹையர் பண்ணியாச்சு. இனிமே பார்த்திங்கன்னா சம்பவம் வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் லைக்கை போட்டு பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மேற்கொண்டு வீடியோலாம் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் வரும். அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து பண்ணி விட்ருங்க மக்களே. சப்போஸ் வேறு கண்டென்ட் போடணுனாலும் நீங்கள் அதுவும் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். கொஞ்ச நாள் லைவ் போட முடியாதனால தான் இந்த கண்டென்ட் வீடியோ போடுறேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, கூடிய விரைவில் ஃபோன் ரெடி ஆனோடனையும் கண்டிப்பாக நான் வந்து பழையபடி லைவுக்கு வந்துடுவேன். ஸோ கொஞ்சம் அதுவரை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த சாப்பாட்டு கடை பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாலாஸ் கேங் எப்பயும் இருப்பாங்க, இதாக இருக்காங்க. ஓகே பாய்ஸ், வேலைய ஆரம்பிங்க. பார்த்தீங்களா, பட்டுன்னு போட்டாச்சு, அவ்வளோதான். எனக்கு கவலையே இல்லை கைஸ். இவனும் க்ரோஸ்ட்ரீட், ஏ இவன் பாலாஸ் கேங்கா? இல்லை இல்லை, ஒரு பயில விட மாட்டாங்க கைஸ். ஏன்னா நம்ம ஹையர் பண்ண அடியாளுங்க வேற மாதிரி, சாரி அடியாளுங்கன்னு சொல்லக்கூடாது. இவங்களும் க்ரூ ஸ்ட்ரீட் கேங்கை சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்களை வந்து நம்முடைய நண்பர்கள்னு சொல்லலாம். ஏப்பா போடு, வேற மாதிரி காரோடு வச்சுச்சா, சமாதி குடிக்காங்க, போடு முறுக்கி விடு ப்ரோ. இவங்க பூராமே கையில் மினி கன் வச்சுருக்காங்க ப்ரோ, ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தப்பிக்க முடியாது எங்கள் கண் பார்வையிலிருந்து. வரட்டி வரட்டி அடிப்பான் போடு. என்ன எந்திக்கிறானுங்க, சாவலையா செத்துட்டானுங்க, அவ்வளோதான் அப்புறம் வேறு மாதிரி ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போதும் ப்ரோ, ஆள் நிறையா தேவையில்லைன்னு எனக்கு வெயில் வச்சு எமண்டான் காரை கொண்டு வந்து குறுக்கன் பண்ணுறது. போடு, அதுவும் பாலாஸ் கேங்க தான். அப்பாவிலா, நீங்கள் இல்லாததுனால தான்டா இத்தனை பேர் இன்னைக்கு போகிற வரப்பெல்லாம் அடியப்பட்டாங்க. இந்த இருக்காங்க, போட்டு தள்ளுங்க பாய்ஸ், சீக்கிரம் நம்ம முடிச்சு விடுங்க. அவ்வளோதான். இவங்கெல்லாம் முன்னாடியே என் கூட வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, ஒருத்தன் என்னை தொட்டிருப்பானா ப்ரோ? நான் பாருங்கள் உள்ளே வந்து உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, சீக்கிரம் போங்க, யாரையாவது கொல்லணும் எங்களுக்கு அப்படின்றாங்க. வேணாம் ப்ரோ, போலீஸ்காரனுக்கு இப்போ உதவி பண்ண வேண்டாம், ஏற்கனவே ஒரு வீடியோவில் உதவி பண்ணியாச்சு. அது ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது ப்ரோ, யாராவது பார்க்கணும் மறந்தாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தனையுமே காணும், சும்மா நம்ம காரில் போயிட்டுருப்போம், டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருப்பானுங்க. இந்த இருக்காங்க போல் சுட்டோம், எவனையும் காணும் ஆளை காங்கலையே. சரி ஓகே வாங்க, இதே ரோட்டில் போகிறோம் ப்ரோ. இன்னும் ஒரு பத்து பேரையாச்சும் போட்டு தரலன்னா எனக்கு மனசே வராது ப்ரோ. நம்ம ஆளுங்க இந்த அஞ்சுட்டானுங்க ப்ரோ, இங்கிட்டு தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். எஸ் போடு, ட்ரெயின் வேறு வருது. அப்படி ட்ரைவிங்க பார்த்தீங்களா, ஒருத்தனை விட மாட்டேன்ல. பேசாமல் இன்றைக்கே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு மொத்த ஏரியா கண்ட்ரோலே நான் எடுத்துடலான்ட்டுருக்கேன் ப்ரோ. ஸோ அதே மாதிரி ஜிடிஏ சான் அண்ட்ரஸ் கேம் வந்து நிறையா பேருக்கு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரியான ஒரு கேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் எந்த அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ப்ரோ எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட இன்னும் தோணும். கொஞ்சம் பார்த்து அதை மட்டும் சப்போர்ட் பண்ணிடுங்க மக்களே. ஏன்னா இதில் ஏற்கனவே நிறையா கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். போடு, காரோட கொளுத்தியாச்சு. இதில் நிறையா கண்டென்ட் இருக்குது ப்ரோ. இது நம்மளால் ஓனாக நிறையா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணலாம் ப்ரோ. இங்கே வேறு இருக்காங்க, நினச்சாங்க போடு 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 போட்டு நொறுக்கி விடுங்க. ஓட்டானுங்க, ஐயோ ஒருத்த மட்டும் வரான். பாய்ஸ் கன் எடுத்து விடுங்க. ஏடா உட்காந்துட்டிங்க, டே சுடுங்கடா, டே காரை பிடிக்க வச்சுருப்போம். சில நேரம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ப்ரோ, அட பாவிகளா, டேய் சுடுங்கடா, முன் டயர் வேறு பஞ்சர் பண்ணிட்டான். அவ்வளோதான், நானே கொண்டேன். நியாயம் பண்ணுறீங்களாடா, உங்களை கூட்டம் தான், நீங்கள் தான்டா சொல்லணும். நொறுக்கி விடு, இது ஏதோ வேறு குரூப்பாக இருக்காங்க போல். இங்கே பாலாஸ் கேங் கிடையாது ப்ரோ, இந்த இவங்க வேறு ஏதோ ஒரு கேங்கு. இவங்கெல்லாம் அடிக்க மாட்டீங்களா? ஓ மை காட், கார்லேருந்து பார்த்தாராம். பாய்ஸ் கிளியர், அப்படி முறுக்கி விடுங்க. இவங்க காரில் வர்றவங்கள தான் ப்ரோ மெயினாக அடிக்கிறானுங்க.
இந்த பார்த்தீங்களா இவனும் காரில் வரானா, திடீர் வண்டியை சுடுறான்டா, போடுங்கடா போடுங்க போடுங்கடா. இங்கிட்டு வேறு ஒரு கார் வருது, இந்த காரில் வர்றது பூராமே அவங்களா தான் இருப்பாங்க பொழுது. அப்படி வேறு மாதிரி செமையாக இருக்குல்ல ப்ரோ. இந்த மாதிரி நண்பர்கள் கூட்டம் இருந்துச்சுட்டா போதும் ப்ரோ, எவன்ட்டவனா போய் ஈஸியாக அவன் பழுத்துடலாம். இந்த போர்டு போட்டாங்கன்னா ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸ் மேப் ஃபுல்லாகவே க்ரோ ஸ்ட்ரீட் கேங் தான் இருப்பாங்க. நாலு பேர் இருந்தாலும் இந்த கூட போடுவோம். டயர் வேறு ஏதோ மட்டையாகிடுச்சு போல ப்ரோ. அட கொஞ்சம் நேரம் போ, சும்மா இருங்கண்ணாடா, ரோட்டில் போகிறாங்களோ போகிறான்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த ஒருத்தன் போகிறானோ அப்படிங்கிற சொல்லுங்கடா. இந்த காரை நிப்பாட்டாம பாரு, இவனை போடு தரு, போடு போடு போடு. உள்ள நம்ம நான் இருக்கேன்டா நீ ஆட்டா பரதேசிங்களா. நல்ல வேலை ப்ரோ, நான் சாவலை, கேங் ஸ்ட்ரென்த்து வேறு கூடுதான். டேய் ஐயோ என்னடா, நம்ம கூட உள்ளவங்களும் செத்துட்டாங்களா, ஒருத்தன் தான் இருக்கிறான், என்னடா பண்ண, எல்லாரையும் முடிச்சுட்டு தலை அப்படின்றான். டேய் நம்ம ஆளுங்களையும் சேர்த்து முடிச்சிட்ட பணிக்கு. சரி வந்து தோலை இந்த காரில் ஏறிட்டு கிளம்புவோம். நீங்கள் நல்லா விசுவாசமாக தான் இருக்கீங்க, இருந்தாலும் உள்ளே நம்மளும் இருக்கோங்கிறத மறந்து போய் கார் நம்ம காரையும் சேர்த்து கொளுத்திட்டீங்க. சரி ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, இவனை வச்சாச்சும் ஒப்பேற்ற வந்தாவன்ட்டான். இல்லை பாலாஸ் கேங்கு, அதே பிரேக்கர் சாம்பரம் போடுறா போடுறா போடுறா. டி ஆடான் ஆதாயி பயல, டேய் நீ நம்ம காரையும் சேர்த்துடா கொளுத்திட்டு இருக்கிற. சேர்த்து எடுத்து போயிட்டானா இவனும். ஐயோ தலைவன் செத்துட்டானா, அதான் உனக்கெலாம் சாவு வருமாடா. டேய் நீ மட்டும் எப்பட்றா எல்லா கலவரத்துலையும் தப்பிச்சிடுற, இன்னும் நீ பெரிய ஆள் தான்டா. வா 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 வா, வேறு ஏதாவது ஒரு காரை மடக்கிட்டு கிளம்புவோம். இந்த கேம்பர் இது க்ரோ ஸ்ட்ரீட் கேங்கா. சரி தலைவா, நம்மளுக்கு நம்மளதில் உதவி செய்யலைன்னா எப்படி? இந்தா வந்துடுறேன் வந்துடுறேன், கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு இந்த அங்கனக்குள்ளே போயிட்டு கொடுத்துட்றேன், சரிங்களா? போலா ரைட். சரி ஓகே ப்ரோ, இதுக்கு மேலே இவனை கூப்பிட்டு போனோன்னா இவன் நம்மளை கொண்டுருவான், அதனால் இவனை இங்கேயே இறக்கி விட்ருவோம். இறங்குப்பா, ஏற நேரத்துலேயே உன்னை இறக்கி விட்டுறேன், வா வா. சரி பாப்பான்டா தம்பி, இவன் போகிற இடம்லாம் கூட வருவான் போலையே. டேய் ஏற்கனவே ஊரை பாதியை கொண்டாச்சு, நம்ம ஆளுகளையும் சேர்த்து கொண்டாச்சு, போதும்டா இதோடு எல்லாத்தையும் நிறுத்திக்குவோம். ஷெட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருவோம் ப்ரோ, இவனை வெளியில் அவுத்து விடக்கூடாது. நிமிஷம் இருங்க வரேன், இங்கே வாங்க, என்ன சொன்னாலும் கேட்பேன். இல்லை என்னடா அவன் கூட போயிட்டுருக்குறேன், இங்கே வா வேண்டா. இந்த காரை நீ முதல் நல்லா தொடச்சி வை, உனக்கு இதுதான் வேலை இன்னைக்கு. உள்ளே போயிட்டு ப்ரோ, அவனை இங்கே நிற்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல அதை அமுக்குனீங்கன்னா அவன் கூப்பிட்ட மாதிரி ஓடியா வந்துடுவான், அந்த ஹேண்ட் சிம்பிள் அமுக்குனீங்கன்னா அப்படியே நின்றுடுவான். நீ கார் ஷெட்டுக்குள்ளே, அப்பா இவனை கூப்பிட்டு போனான்னா நம்மளை கொண்டுருவான் ப்ரோ, அதனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுனா மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் சைனிங் அவுட் பை 90s கிட்ட. டாடா மக்களை, டாடா டாடா டாடா.